நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து அண்டர் சீட்டு சப்வூஃபர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ முதல்ல நம்ம ஊஃபரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஊஃபர் நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறோம். காரணம் இது ஃப்ரெண்டு நிறைய பேர் வந்து டிரைவர் கோ டிரைவர் சீட்டு காடியில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சில பேர் பூட் ஸ்பேஸில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சில பேர் ரியர் சீட்டு காடியில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. காரணம் அந்த இடத்துக்கு எந்த இடத்துல முடிவு பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்துக்கு வயர் கனெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்தாலே போதும். ஸோ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது ரியர் சீட்டுக்கு அடியில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐ மீன் சோனி இந்த மாதிரி ஆம்புகள் வாங்கினீங்கன்னா, ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வயர்டு கனெக்ஷனாக இருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வயர் இந்த கண்ட்ரோல் கண்டிப்பாக நம்ம டிரைவருக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த வயரோட லென்த்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் பூட் ஸ்பேஸ்லேயோ எங்கேயாவது கொண்டு சப்வூஃபர் வைக்கிறதா இருந்தால் ஸோ அது வரைக்கும் இந்த வயர் எத்தமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரியர் சீட்டுக்கு அடியில் வைக்கலாம் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இனி தான் பிளேஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல நம்ம வைக்க பிளான் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு எல்லா வயர் கனெக்ஷனும் கொண்டு வரணும். இதில் இந்த சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கக்கூடிய ஆம்பில் வந்து பவர் சாக்கெட்டு. ஸோ இதில் எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து எடுக்கணும். இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து, இது வந்து பாடியில் கொடுத்துக்கலாம் இந்த பிளாக் கலரு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூவில் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வேர் அப்படிங்கிறது நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணுறப்போ வரக்கூடிய லைன் எதுலேருந்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம செட்லேயே பேக் சைடில் வந்து ஆர்எம் அப்படின்னு ஒரு வேர் நிற்கும், அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணு வயரையும் முதல்ல நாம் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஹை லெவல் இன்புட்டு கொடுக்குறதா இருந்தால் ஏதாவது ரெண்டு டோர்லேருந்து எடுத்துக்கிடணும். ஒன்று ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டில் எடுக்கணும், இல்லைன்னா ரியர் ரைட் லெஃப்ட்டில் எடுத்துக்கிடணும். ஸோ எது நமக்கு பக்கத்துலேருக்கு அதுலேருந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆர்சி கேபிள் வழியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். பட் ஹை லெவல் இன்புட் வந்து கொஞ்சம் கூட அக்யூரஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதே போல் இந்த வயர் வாங்குறப்போ இது வந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மெயின் வயரு. ஸோ ஒயர் வாங்குறப்போ பல டைப்பில் ஒயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிராண்டும் இவங்க எழுதலை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாக பெருசாக இருக்குது, நல்ல ஹார்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம பெருசாக இருக்கிறனால என்ன நினைப்போம், இதுதான் பெஸ்ட்டு ஒயர் அப்படின்னு நினைப்போம். பட் நான் இன்னொரு ஒயர் காமிச்சு தரேன், இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒயராக இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன ஒயராக இருக்குது, இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கூட ஒயராக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது வளைக்கிறப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து அப்படி கிடையாது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு டைப் ஒயர் இருந்துச்சுனாக்கா இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெடிக்கும். இந்த வளைவான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்லாம் படக்கூடிய இடங்கள்லாம் சீக்கிரமாக வெடிக்கும். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கக்கூடிய ஒயர் வந்து சீக்கிரம் வந்து வெடிக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹொசானி அப்படின்னு ஒரு கம்பெனியுடைய ஒரு கேபிள் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கேபிள் வேணும்னு இல்லை. ஸோ நம்ம ஆம்பிளிஃபயர் ஒயரிங் கிட்ட கூட ஒரு ஒயர் கொடுப்பாங்க மஞ்சள் கலரில், பட் அதை விடவும் இது போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூஸு, இந்த ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிசோனிக்கோட ஃபியூஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மெயின் பேட்டரி வேர்க்கானது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஃபியூஸ் எடுத்திருக்கேன், இது 12 வோல்ட் ஃபியூஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எம்னு ஒரு ரிமோட்லேயும் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒயருக்கு. ஸோ காரணம் அதுவும் வந்து 12 வோல்ட் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு லைன் தான். ஸோ அதுக்கும் ஒரு ஃபியூஸ் போட்டு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே, இது சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு ஃபியூஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நார்மலாக நமக்கு ஆர்எம்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிமோட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒயராக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சோனி ஆம்பு கூட கொடுத்துருந்த ஒரு ஒயர் தான். அப்படி இருக்கக்கூடிய சின்ன ஒயர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம இன்சுலேஷன் டேப் மூலமாக ஒரு சின்ன ஒரு லேயர் கூட கவர் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கிறப்போ ஒரு சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நண்பர்களே, நம்ம அந்த பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா, பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து ஃபியூஸு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் எதுவும் ஃபினிஷிங் பண்ணலை, நான் ஒர்க் மட்டும் காமிச்சு தரேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடிஷனல் ஸ்லீவ் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கொஞ்சம் ஹீட் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ அதனால் அந்த ஒயர் போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லீவ் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ ஸ்லீவ் போட்டு நம்ம உள்ளே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் லைன் எடுத்துருக்கோம். ரிமோட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணுறப்போ இங்கே நமக்கு லைன் வரும் பார்த்திங்களா, ஸோ அதுலேருந்து எடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு ஃபியூஸ் கொடுத்துட்டோம். ஸோ இது நம்ம நார்மலாக 2-வீலர் 4-வீலர் எல்லா கடைகளையும் கேட்டிங்கன்னா, ஸ்பேர் பாக்ஸ் இருக்கக்கூடிய கடைகளை கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸ் எதுக்கு போட்டோம்னா இங்கேருந்து நமக்கு இதுவும் 12 வோல்ட் சப்ளை போகக்கூடிய லைனு. இன்கேஸ் எதோ ஒயர் ஷார்ட் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா இந்த ஃபியூஸ் போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபியூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபியூஸ் போட்டு இந்த நேரம் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே சுவிட்சு கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சுவிட்சில் வந்து அதை கொடுத்துட்டு சுவிட்சு ஆன் பண்ணோன்னா இதுலேருந்து அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இதில் வரக்கூடிய இன்புட்டு அவுட் ஆகி சுவிட்சிலேருந்து போகும். ஸோ அதை நேரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு வழியாக கொண்டு போகிறோம். ஸோ இங்கிட்டு கொண்டு வந்து இந்த சைடு வழியை கொண்டு வரேன். ஸோ நான் இன்னும் எதுவும் அடைச்சி பூட்டோன்னு செய்யலை. ஸோ இப்போ இந்த வயரெல்லாம் எல்லா கனெக்ஷனும் கொடுத்துட்டேன். இந்த வயரிங் சிஸ்டத்தை உங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அந்த சைடு வழியை நம்ம கொண்டு போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது வழியாக தான் பேட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் லைன் எல்லாமே அதில் தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புக்கான வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ அந்த ரிமோட் லைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12 வோல்ட் சப்ளை இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அடிஷனலாக சிலீவ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இன்சுலேஷன் டைப் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசன் என்னென்னா, இதில் ஏதாவது பாடியில் உறைஞ்சிச்சுனா கூட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிலீவு தான் போகும், உள்ளே இருக்கக்கூடிய சிலீவு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. இது இல்லைனா இதுக்கு தனியாக சிலீவு கிடைக்கும், சிலீவை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாதவங்க இன்சுலேஷன் டைப் வாங்கி இதே மாதிரி அடிச்சிக்கிங்க. ஸோ இப்படி அடிக்கிறது சேஃப்டி, அதான் அடிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது பாடி எடுத்து இது வண்டியோட பாடி எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஹை பவர் இன்புட்டு. இதில் மஞ்சள் வந்து பேட்டரியிலேருந்து வருதுங்களா, இந்த பிளாக் கலர்லேருந்து பாடி எடுத்துங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூவில் வந்து ஒயிட் வந்து ரிமோட் லைன் ஆர்எம் லைன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் லைன், அதாவது ஹை லெவல் இன்புட்டு கொடுக்குறதுக்கான ஸ்பீக்கர்ஸ் லைன். எல்லா அம்பு போலவே இந்த அம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் இன்புட்டு கொடுக்குறதா இருந்தால் ஆர்சி கேபிள் தேவையில்லை. ஸோ இதில் இங்கே என்ன ஒரு டவுட்டில் நான் இதை ஆர்சி கேபிள் கொடுத்து செக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்னா ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த லைனை தான் நான் இதில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த லைனை கொடுத்துட்டோன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் லைன் கொடுத்தோன்னாக்க இந்த ரிமோட் லைன் வந்து ஒர்க் ஆகாது, ரிமோட் லைன் இல்லாமலே இந்த செட்டு வந்து ஆன் ஆகுது. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த சோனியோட இந்த செட்டு மாட்டுறேன். ஸோ எனக்கு அது கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஸோ நான் செட்டு கம்ப்ளைண்டாக இருக்குமான்னு கூட யோசித்து பார்த்தேன். ஸோ அப்படி கிடையாது, இந்த சோனியில் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹை லெவல் இன்புட் வழி கொடுத்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கனெக்ஷன் வழி கொடுத்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேப்பெல்லாம் அடிச்சுட்டு நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ இதில் ஸ்பீக்கர்ஸில் என்னை கனெக்ட் பண்ணிட்டா ஆம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், ரிமோட் லைனோட கனெக்ஷன் தேவை இருக்காது. ஸோ நான் எப்படி பார்த்தேனாக்கா அங்கே சுவிட்ச் ஆஃபில் இருக்க போய் இங்கே ஆன் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுபோல் நம்ம ஆர்சி கேபிள் வழி நம்ம சிக்னல் கொடுக்குறோம்னாக்கா, இந்த ஹை லெவல் இன்புட் வழி கொடுக்கல அப்படின்னாக்கா நமக்கு ரிமோட் லைன் வந்து தேவைப்படுது. ஸோ நான் இப்போ செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கேன். அதனால தான் எதுவுமே நான் ஃபுல் செட்டிங்ஸ் ஒன்றும் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் உள்ள பவர் இன்புட்டு செக்ஷன் கம்ப்ளைண்ட்டோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூசர் மேனுவல்லேருந்து எடுத்து படித்தேன். ஸோ படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிமோட் டூன் அண்ட் லீடில் வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதாவது ஹை லெவல் இன்புட் நம்ம கொடுக்குறதா இருந்தால் சப் ஓஃபர் கேன் ஆல்சோ ஆக்டிவேட்டட் வித்தவுட் நீடிய ரிமோட் டேர்ன் ஆன் கனெக்ஷன். ஸோ நம்ம ஹை லெவல் இன்புட்டு கொடுத்தா இந்த ஆம்புக்கு நம்ம ரிமோட் லைன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, தேவைப்படாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஹவ்எவர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கேரண்டீடு ஃபார் ஆல் கார் ஆடியோஸ்னு, அதாவது எல்லா சிஸ்டத்துக்கும் இது ஒர்க் ஆகணும்ல, பட் சில சிஸ்டங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது அதே மாதிரி. ஸோ நான் அதை செக் பண்ணுறதுக்காக தான் நான் இதை கட் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே ஆர்சி வழி சப்ளை கொடுத்தேன். லைன் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய லைன் கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேஷன் ஏதாவது டேப் அதாவது அடித்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. காரணம் இது ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறது. நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் நண்பர்களே, இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா, நல்ல டீப்பான பேஸ் விரும்புகிறவங்க இந்த சப் ஓபர் சிஸ்டம் போகாதுங்க. ஸோ நம்ம பேஸ் டியூப் தான் போகணும். எனக்கு சின்ன ஒரு பேஸு நல்ல குவாலிட்டியாக ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் இது தரணும் ட்ரை பண்ணலாம். டீப்பான பேஸ் வேணும்னுள்ளவங்க இந்த மாடல் வாங்க வேண்டாம். எனக்கு சின்ன பேஸ் தான் வேணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஸோ அதே போல் பேஸோட வேல்யூ வந்து நாம் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சினாக்க லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.